வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். ரஷ்யாவை எப்படியாவது இந்த தடையினால் கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு பல உலக நாடுகளும் திட்டம் போட்ட நிலையில் இப்போ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இப்போ ஒரு புதிய திட்டத்தை போட்டு பல நாடுகளையும், அதாவது உலக நாடுகள், அமெரிக்கா, பிரிட்டன் அப்படிங்கிற நாடுகளை ஓரம் கட்டுறதுக்கு ஒரு அருமையான ஒரு புதிய திட்டத்தை போட்டிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் இனிமேல் இப்படியெல்லாம் செய்வோம், நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியுமா, நாங்கள் எப்படி ஆப்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் அவர்கள் ஒரு சாதுரியமான திட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திட்டத்தை கேள்விப்பட்ட உடனே பல உலக நாடுகளும் இப்போ வந்து மிகப்பெரிய பீதியில் இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. அப்படி புட்டின் அவர்கள் எடுத்திருக்கும் அந்த செய்தியை பத்தி நாம இந்த வீடியோல பார்த்தறலாம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவை வந்து நாங்க பகைச்சுக்கிட்டு ஒண்ணும் செய்ய முடியாது, அதனால இந்தியாவுக்கு மட்டும் நாங்க இந்த விஷயத்தை வந்து விட்டு கொடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கிட்ட இப்போ பணிஞ்சு போயிருக்காங்க அமெரிக்கா அப்படின்னு தான் சொல்லணும். வேற வழியே இல்லை, இந்தியாவை விட்டா வேற வழியே இல்லை அப்படிங்கிற ரீதியில தான் அமெரிக்கா இப்போ இந்த இறங்கி வரும் பணியை வந்து செஞ்சிருக்காங்க. அப்படி இது எந்த விஷயத்துல நடந்துச்சு அப்படிங்கிற பத்தியும் நாம இந்த வீடியோல பார்த்தரலாம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய மத்திய அரசுக்கு, குறிப்பாக நம்முடைய மோடி அவர்களுக்கு ஒரு புதிய சவால் அப்படின்னு கூட சொல்லலாம். திரும்பும் பக்கம் எல்லாம் பாதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த விஷயத்துல அப்படிங்கிற பத்தியும், அப்படி செய்திகள் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற பத்தியும் நாம இந்த வீடியோல பார்த்திடலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா வந்திருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. ரஷ்ய உக்ரைன் போருக்கு அப்புறம் ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வந்து உலக நாடுகள்ல எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கறத இப்போ வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே ரஷ்யாவை நம்பிதான் மொத்த பொருளாதாரமும் இருக்கு. சமீபத்தில் ரஷ்யா தன்னுடைய நார்ட் ஸ்ட்ரீம் பைப் லைனை பராமரிப்பு பணிகளுக்காக 10 நாட்களுக்கு முடக்குவதாக அறிவித்த நிலையில ஜெர்மனி நாட்டு மக்கள் எங்களுக்கு சுடுதண்ணீர் கூட குறைவாக தான் கிடைக்கும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் ரஷ்யா தன்னுடைய ஆதிக்கத்தை இனி வரும் நாட்கள்ல உறுதி செய்யும் வகையில ஒரு புதிய முயற்சியை எடுக்க திட்டமிட்டு இருக்காங்க. அமெரிக்கா, பிரிட்டன், சவுதி, ஐக்கிய அரபு அமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுடைய கச்சா எண்ணெய்க்கு தனித்தனியாக எண்ணெய் குறியீடு வைத்திருப்பது போல ரஷ்யாவும் தன்னுடைய நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் கச்சா எண்ணெய்க்கு பெஞ்ச்மார்க் ஆயில் இண்டெக்ஸை வந்து உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த இண்டெக்ஸை உருவாக்குவதன் மூலமாக உலக நாடுகளுடைய தடைகளின் பாதிப்புகளிலிருந்து விடுபடுவது மட்டுமில்லாம ரஷ்ய கச்சா எண்ணெய் விலையின் மீது இருக்கும் கட்டுப்பாடுகளையும் நீக்க முடியும் அப்படின்னு விளாடிமிர் புட்டின் அவர்கள் தலைமையிலான அரசு வந்து நம்புறாங்க. ரஷ்ய அரசு அதிகாரிகள், எண்ணெய் விநியோகம் செய்யும் நிறுவனங்கள், மத்திய வங்கி ஆகியவை இணைந்து ரஷ்யாவுக்கான தேசிய எண்ணெய் வர்த்தக தளத்தை இந்த ஆண்டுக்குள்ள உருவாக்கணும் அப்படின்னு ஆலோசனை செய்ய துவங்கியிருக்காங்க. இந்த தளத்தின் மூலமாக ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் வாங்க விரும்புவோர் நேரடியாக அணுக முடிவது மட்டுமில்லாம WTI மற்றும் பிரண்ட் கச்சா எண்ணெய்க்கு இணையாக ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெயும் சர்வதேச சந்தையில உயரும் அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்ய அரசு தன்னுடைய கச்சா எண்ணெய்க்கான பெஞ்ச்மார்க் குறியீட்டை உருவாக்க கடந்த 10 வருடமாக முயற்சி செஞ்சு தோல்வியடைஞ்சிருக்கு. ஆனா உக்ரைன் போருக்கு அப்புறம் ரஷ்யா எதிர்கொள்ளும் சர்வதேச தடைகளுடைய எதிரொலியாக எண்ணெய் நிறுவனங்களே தற்போது பெஞ்ச்மார்க் குறியீட்டை உருவாக்க ஆர்வம் காட்டிட்டு வர்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேலாக ரஷ்யா வந்து தன்னுடைய பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் மற்றும் எண்ணெய் வர்த்தக தளத்தை உருவாக்கியதுக்கு அப்புறம் ஒரு பேரலை $40 to $60 விலையில பட்டியலிடலாம் அப்படின்னு திட்டமிட்டுட்டு வருது. ரஷ்யா விலையை குறைப்பதன் மூலமாக அதிகப்படியான வாடிக்கையாளர்களை பெற்றாலும் பல பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத ரஷ்ய சந்தை வல்லுநர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இருந்தாலும் ரஷ்யா இப்படி ஒரு பெஞ்ச்மார்க் போட்டாங்க அப்படின்னா உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னே தான் சொல்லணும். அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளை வந்து ஒட்டு மொத்தமாக ஓரம் கட்டிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நாங்களும் பட்டியலிட்டு உங்களை அடிச்சு துவம்சம் பண்ணுவோம் அப்படின்னு புட்டின் அவர்கள் நேரடி சவாலை விட்டுருக்கிறார் அப்படின்னே தான் சொல்லணும். இது ஒரு நல்ல முடிவு, வரவேற்கத்தக்க முடிவு அப்படின்னே தான் நம்முடைய கருத்தாக இருக்கு. ஏன் அப்படின்னா, பல உலக நாடுகளும் அமெரிக்காவோட சேர்ந்து நம்முடைய நாட்டுக்கு என்னானாலும் பரவாயில்ல, நம்முடைய நாட்டு மக்கள் எப்படி போனா என்ன அப்படிங்கிற ரீதியில தான் ரஷ்யாவுக்கு எதிராக பல தடைகளை போட்டாங்க. தடைகளை போட்டா ரஷ்யா வந்து உடனடியாக பின்வாங்கிரும். இதன் மூலமாக நாம எல்லாருமே ரஷ்யாவை சேர்ந்து தோல்வி அடைய வச்சுட்டோம் அப்படின்லாம் பல திட்டங்களை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் போட்டாரு. ஆனா பல நாடுகள் ஒன்று கூடி இந்த திட்டத்தை நிறைவேற்றியிருந்தாலும் அமெரிக்கா கடைசியில தன்னால தான் வெற்றி பெற்றோம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருக்கோம். இதை தொடர்ந்து நாம அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, S-400 ஏவுகணை இந்தியா வாங்குவதற்கான தடைகளுக்கு எதிரான விலக்களிக்கும் சட்டம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற பத்தி பார்த்தரலாம். ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை இந்தியா வாங்குவதற்கான தடைகளுக்கு எதிரான விலக்களிக்கும் சட்ட திருத்தத்தை அமெரிக்காவுடைய பிரதிநிதிகள் சபை குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றியிருக்காங்க. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு அங்கீகார சட்டத்தின் பரிசீலனையின் போது சட்ட திருத்தம்
திருத்தத்தின் ஒரு பகுதியாக நிறைவேற்றப்பட்டது. சீனா போன்ற ஆக்கிரமிப்பாளர்களை தடுக்கிறதுக்கு உதவும் வகையில தடைகள் மூலம் அமெரிக்காவுடைய எதிரிகளை எதிர்க்கும் காட்சா சட்டத்தை இந்தியாவுக்கு வழங்கணும் அப்படின்னு ஜோ பைடன் நிர்வாகத்தை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துமாறு இந்த திருத்தம் வந்து வலியுறுத்தி இருக்கு. காட்சா என்பது கடுமையான அமெரிக்க சட்டமாகும். இது வந்து 2014 கிரிமியாவை ரஷ்யா இணைத்ததற்கும் 2016 அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் தலையிட்டதற்கும் பதிலளிக்கும் விதமாக ரஷ்யாவிடமிருந்து பெரிய பாதுகாப்பு சாதனங்களை வாங்கும் நாடுகள் மீது பொருளாதார தடைகளை விதிக்க அமெரிக்க நிர்வாகத்தை அங்கீகரிக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, நீங்க பெரிய அளவில் ரஷ்யா கிட்ட இருந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னா எங்களுடைய காட்சா சட்டத்தின்படி நீங்க எங்களை மீறி நீங்க வந்து வாங்கக்கூடாது. நாங்க சொன்னாதான், நாங்க வந்து அப்ரூவல் கொடுத்தாதான் நீங்க வாங்கணும். இல்லை அப்படின்னா உங்க மேலேயும் நாங்கள் வந்து காட்சா சட்டத்தை விதிச்சு உங்க மேல மிகப்பெரிய பொருளாதார தடை போட்டுருவோம். வேற எந்த நாடுகளும் உங்ககிட்ட எதுவும் வாங்கவோ இறக்கவோ முடியாது அப்படிங்கிற ரீதியில தான் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் இவ்வளவு நாளாக இந்தியாவை வந்து மிரட்டிட்டு வந்தாரு. அதுதான் இந்த காட்சா சட்டமும். இந்த நிலையில தான் கலிபோர்னியாவுடைய அமெரிக்க பிரதிநிதி கண்ணா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சீனாவுடைய ஆக்கிரமிப்பு அதிகரித்து வரும் நிலையில அமெரிக்கா வந்து இந்தியா கூட நிற்க வேண்டும். இந்திய காட்சா துணை தலைவராக நமது நாடுகளுக்கு இடையேயான கூட்டாண்மையை வலுப்படுத்தவும் இந்திய சீன எல்லையில இந்தியா தன்னை தற்காத்துக் கொள்வதை உறுதி செய்யவும் நான் உழைத்து வருகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்த திருத்தம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மேலும் இது இரு கட்சிகளின் அடிப்படையில சபையை நிறைவேற்றுவதை பார்க்க நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த சட்டம் 2017 கொண்டு வரப்பட்டது மற்றும் ரஷ்ய பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு துறைகளுடன் பரிவர்த்தனைகளை ஈடுபடும் எந்த ஒரு நாட்டிற்கும் எதிராக அமெரிக்க அரசாங்கத்தால தண்டனை நடவடிக்கைகளை வழங்குகிறது இந்த சட்டம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. 400 கிலோமீட்டர் தொலைவில் வரும் போர் விமானங்கள், ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா குட்டி விமானங்களை ஆகியவற்றை வழிமறித்து தாக்கியளிக்கும் திறன் கொண்ட ரஷ்யாவுடைய S-400 ரக அதிநவீன வான்வெளி பாதுகாப்பு ஏவுகணைகளை இந்தியா வந்து கொள்முதல் செஞ்சிருக்காங்க. இதுக்கு தான் நீங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து இந்த ஏவுகணையை வாங்கக்கூடாது அப்படின்னு கடந்த சில மாதங்களாகவே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் வந்து இந்தியா வலியுறுத்திட்டு வந்தாரு. அதுக்கப்புறமா இந்தியா வந்து அவங்களுக்கு பொடி கொடுக்காம எங்களுடைய நாட்டுக்கு எது தேவையோ அதை நாங்கள் செய்வோம், என்ன மாதிரியான பொருட்கள் அவங்கள்ட்ட இருந்தாலும் அந்த தளவாடங்களை நாங்கள் வாங்கி குவிப்போம், இதை கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல வாரம் மிரட்டல்கள் விட்டுட்டாங்க. ஆரம்பத்தில் மிரட்டி பார்த்த அமெரிக்கா அதுக்கப்புறமா இந்தியா கிட்ட பணிந்து போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சுமார் 40,000 கோடிக்கு இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள இந்த ஏவுகணை தடுப்பு பாதுகாப்பு அமைப்பின் முதல் தொகுப்பை இந்தியாவிடம் ரஷ்யா ஒப்படைச்சிருக்காங்க. இந்த முதல் தொகுப்பை பஞ்சாப் செக்டார் பகுதியில் பாதுகாப்பு படை வந்து நிலைநிறுத்தியிருக்காங்க. இதற்கிடையில தான் ரஷ்யாவிடமிருந்து S-400 ஏவுகணை தடுப்பு அமைப்பை இந்தியா வாங்க அமெரிக்கா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் அந்த எதிர்ப்பு எல்லாமே சுக்குநூறாக போகணும், சட்ட திருத்தத்தை வந்து மாத்தி எழுதணும், இந்தியாவுக்காக நம்ம விட்டு கொடுக்கணும், இந்தியாவை நம்ம பகைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மனதாக இங்க சட்டம் வந்து குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதனால அமெரிக்கா இந்தியாவிடம் பணிந்து விட்டது அப்படின்னே தான் சொல்லணும். எப்போதுமே இந்தியா வந்து அமெரிக்காவுடைய உருட்டல் மிரட்டலுக்கு பயந்ததில்லை, ஒரே ஆளா கெத்தா நின்னு அமெரிக்காவை அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி நண்பர்களே, இதை தொடர்ந்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய வர்த்தக பற்றாக்குறை June 2022 வரலாறு காணாத வகையில் 26.1 பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கு. இது June 2021 விட 172% அதிகமாகும். எரிசக்தி மற்றும் உலோக இறக்குமதிகளுடைய விலைகள் அதிகமாக இருந்த காரணத்தினால வர்த்தக பற்றாக்குறை பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. மத்திய அரசு இந்த ஜூன் மாதம் 25.6 பில்லியன் டாலர் அளவில் வர்த்தக பற்றாக்குறை பதிவு செய்யும் அப்படின்னு அறிவிச்ச இந்த நிலையில தான் தற்போது 26.1% உயர்ந்திருக்கு. ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி, அந்நிய முதலீடுகள் வெளியேற்றம், விலைவாசி உயர்வு, பொருளாதார மந்தநிலை, நுகர்வோர் சந்தை மதிப்பு அப்படி திரும்பும் பக்கமெல்லாம் பாதிப்பு இருக்கும் வேளையில நம்முடைய பாரத பிரதமர் திரு மோடி அரசுக்கு வர்த்தக பற்றாக்குறை என்ற புதிய பிரச்சனை உருவாகியிருக்கு. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் July 14 வெளியிட்ட தரவுகளின்படி ஜூன் மாதத்தில் ஏற்றுமதி 23.5% அதிகரித்து 40.13 பில்லியன் டாலராகவும் இறக்குமதி 57% அதிகரித்து 66 பில்லியன் டாலராகவும் உயர்ந்திருக்கு. இதன் விளைவாக நாட்டின் வர்த்தக பற்றாக்குறை யாரும் எதிர்பார்க்காத வகையில் 26.1 பில்லியன் டாலர் வரையில உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய மொத்த ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த வர்த்தக பற்றாக்குறை. இது அதிகரிப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் சுமையாக மாறும் அப்படிங்கிறதுனால மத்திய அரசுக்கு வர்த்தக பற்றாக்குறை புதிய தலைவலியாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கடந்த சில மாதங்களாக மாதாந்திர வர்த்தக பற்றாக்குறை அதிகரித்து வருகிறது. ஏப்ரல் மாதத்தில் 20.4 பில்லியன் டாலர்ல இருந்து மே மாதத்தில் 23.3 பில்லியன் டாலராக உயர்ந்தது. இதைத் தொடர்ந்து தற்போது ஜூன் மாதம் 26.1 பில்லியன் டாலர் வரையில உயர்ந்திருக்கு. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததுனால சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய இறக்குமதிகள் ஜூன் மாதத்தில்
செலவு கிட்டத்தட்ட இரு மடங்காகி 21.3 பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கு. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படினா 10.6 பில்லியன் டாலராக மட்டுமே இருந்தது. இந்தியாவுடைய இறக்குமதி செலவுல பெரும் பகுதி பெட்ரோலியம் பொருட்களை சார்ந்தது. அதேபோல நிலக்கரி, கோக் மற்றும் ஃப்ரிக்வெட்டுகளின் இறக்குமதி மதிப்பு கடந்த ஆண்டை காட்டிலும் 260% உயர்ந்து ஜூன் மாதத்துல 6.7 பில்லியன் டாலர் அளவிட்டே எட்டியிருக்கு. ஜூன் மாதத்துல எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மூன்றாவது பெரிய இறக்குமதி பிரிவாக இருப்பது மட்டுமில்லாம கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில 26.8% வருடாந்திர உயர்வை பதிவு செஞ்சிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுடைய இறக்குமதிகள் ஜூன் 2021ல 4.6 பில்லியன் டாலர்ல இருந்து 6.1 பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கு. இந்தியாவிற்கு மற்றொரு முக்கியமான செலவு என்னன்னு பார்த்தோம்னா தங்கம். இந்த தங்கம் இறக்குமதி 182% அதிகரிச்சிருக்கு. மஞ்சள் உலோகத்தின் இறக்குமதி ஜூன் மாதத்துல 2.7 பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கு. இது முந்தைய ஆண்டின் இதே மாதத்துல 969 மில்லியன் டாலராக இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.